வணக்கம். நாங்கள் மங்கை இப்பொழுது சோரியாசிஸ் குணமாவதற்கு உங்களுக்கு மருத்துவம் சொல்ல போகிறேன். அதாவது அந்த நாளில் வந்து சோரியாசிஸ் வந்து டாக்டருங்க மருத்துவம் இது கிடையாது. அதனால் மாட்டு கோமியத்தில் வந்து 50 மில்லி குடிக்க கொடுப்பாங்க. அந்த சாணியையும் கடவுனாங்கன்னா எப்பேற்பட்ட சோரியாசிஸும் சரியாகிவிடும். இப்போ வந்து நம்ம மாட்டை வந்து வால் பகுதியில் நம்ம தொட்டு கும்பிடுவோம். அதில் தான் நம்மளுக்கு வந்து லட்சுமி இருக்குது அப்படின்னு அந்த நாட்டிலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்பாளி காயை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா அரிப்பு இருக்காது அந்த இடத்துலலாம். அதே மாதிரி பப்பாளி பாலை வந்து கொஞ்சமாக ஒரு சொட்டு, ஒரே 10 இடத்துல புண்ணு இருந்தால் ஒரு இடத்துல சும்மா தொட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும், புண்ணாக்கி தான் சரியாகும். அதனால் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குளித்த உடனே தினமும் தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும். செப்பு குளத்தில் நீங்கள் தண்ணீர் வச்சு குடிச்சிங்கனாலே எல்லா நோயும் உங்களுக்கு நல்லா இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மாட்டு கோமையும் முடிஞ்சால், பசு மாட்டு கோமை முடிஞ்சால் 50 மில்லி குடிச்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள். அந்த சாணியும் தடவி பாருங்கள், சோரியாசிஸ் வந்து சீக்கிரம் சாணம் சரியாகும். பப்பாளி காயும் வந்து அடிக்கடி உணவில் பொரியல் பண்ணி சேர்த்து